Hi friends, welcome to our YouTube channel. இது உங்க மிதுன் சினிமாஸ் நம்ம சேனலோட நேம் வந்து லேர்ன் ஏசில இருந்து மிதுன் சினிமாஸ் மாத்தியாச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் ஏசினு ஆரம்பிச்சது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் ஓரியன்ட் வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு தான். ஸோ அது இப்போ இருக்க இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அது பாசிபிள் இல்லாதனால நம்ம ஃபுல் டைமாக வந்து மூவி ரிவியூல இறங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறமும் அந்த நேம் வச்சுக்கிட்டு மூவி ரிவியூ பண்ணிட்டு இருந்தால் அது வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ அதுக்காக நம்ம சேனல் நேமை லேர்னிஸில் இருந்து மிதுன் சினிமாஸ் சொல்லிட்டு மாற்றிட்டோம். நான் உங்கள் மிதுன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது அப்கமிங் ஓடிடி ரிலீசஸ், எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் என்னென்ன படங்கள் இந்த ஜூலை மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருந்த பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணி ஆல் நாமத்துங்க. அப்பதான் நாங்க எந்த வீடியோஸ் பண்ணாலும் உங்களுக்கு வரும். ஓகே, ஓடிடி ரிலீஸ் ஆக போற படத்தை தான் நம்ம வரிசையா பார்க்க போறோம். இது எந்த ஒரு ஆர்டர்லயும் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் வித்யுத் ஜமால், அமித்ஷா, ஸ்ருதி ஹாசன் இவங்க மூணு பேரும் நடிச்சிருக்க யாரா அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா திக்மான்ஷா துலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு பிரெஞ்சு படத்தோட ரீமேக், அதாவது எ கேங் ஸ்டோரி அப்படிங்கிற பிரெஞ்சு படத்தோட ரீமேக்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஜி ஃபைவ்ல டைரக்டா ரிலீஸ் ஆக போகுது. தியேட்டர்ல இல்லை, டைரக்டா ஜி ஃபைவ்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னா கம்மிங் ஜூலை 30th. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த படம் குணால் கேமு நடிச்சு ராஜேஷ் கிருஷ்ணன் இயக்கத்தில் வரப்போற லூட் கேஸ்ங்கிற காமெடி மூவி தாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் மேனுக்கு ஒரு சூட் கேஸ் ஃபுல்லாக பணம் கிடைக்கிது. அதை வச்சு அவன் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு பொலிட்டீஷியன், ஒரு கேங்ஸ்டர், அப்புறம் ஒரு காப், இவங்க வந்து இவனை சேஸ் பண்றாங்க. இந்த சேசிங்க இந்த இதுதாங்க இந்த படத்தோட கதைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஜூலை 31st டைரக்டா ரிலீஸ் ஆக போகுது. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த படம் நம்ம மறைந்த சுஷாந்த் சிங் ராஜ் போட்டிருக்காருல, அவர் நடிச்ச கடைசி படங்க. இந்த படம் பேரு தில் பேஜாரா. முகேஷ் சப்ரா அப்படிங்கிறவரு இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஜான் கிரீன் அப்படிங்கிறவரோட நாவல் த ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற நாவலை தழுவிதான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ஏற்கனவே யூடியூப்ல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆயிருக்கு. அவென்ஜர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படம் இருக்குல்ல, அதுதான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஹையஸ்ட் வாட்சுடு ஒரு ட்ரெய்லரா இருந்தது. ஸோ அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி இது வந்து நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்திருக்குங்க. இந்த படம் கம்மிங் ஜூலை 24th டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது. இதுவும் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்த பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இது அவர் நடித்த கடைசி படங்கிறதுனால படத்தோட ட்ரெய்லர் அப்புறம் ஏரமான் சாங்ஸ் எல்லாருமே ஆடியன்ஸை கவர்ந்துருக்கு. எல்லாருமே வந்து இவர் கடைசி படத்தில் எந்த மாதிரி நடிச்சிருக்காருங்கிற எதிர்பார்ப்பையும் மக்கள் மத்தியில் கூட்டியிருக்குன்னு தாங்க சொல்லணும். நீங்கள் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த படம் என்னன்னு பார்ப்போம். அடுத்த படம் வித்யா பாலன் நடிப்பில் அனுமேனன்கிறவங்க ஒரு டைரக்டரோட இயக்கத்தில் வரப்போகிற படம் தான் சகுந்தலா தேவி. இந்த படம் சகுந்தலா தேவிங்கிறவங்களோட பயோபிக்காக தான் இந்த படம் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கு. சகுந்தலா தேவி யாருன்னா அவங்கள வந்து எல்லாரும் ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர் தான் கூப்பிடுவாங்க. அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஹை காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஒரு செகண்ட்ஸ் வித்தின் செகண்ட்ஸில் வந்து அவங்க வந்து அதை சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்களோட வாழ்க்கை வரலாற தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் ஒரிஜினலா மேல ரிலீஸ் ஆக வேண்டியது டேரக்டா தியேட்டர்ல, பட் அது வந்து கொரோனா பேண்டமிக்னால தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ்ல இருக்க சுச்சுவேஷன்ல இது அமேசான் பிரைம்ல டேரக்டா ரிலீஸ் ஆக போகுது. ஜூலை 31st அன்னைக்கு அமேசான் பிரைம்ல டேரக்ட் ரிலீஸா இந்த படம் ரிலீஸ் ஆகுது. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் புனித் ராஜ்குமாரோட ப்ரொடக்ஷன்ல ரெண்டாவதா வெளியாக போற படம் தான் பிரெஞ்சு பிரியாணி. இந்த படம் ஜூலை 24th அமேசான் பிரைம்ல டேரக்டா ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே வந்து போன வாரம் லாங்கிற படம் கன்னட படம் ஃபர்ஸ்ட் டைமாக ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. அதுவும் வந்து புனித் ராஜ்குமார் படம் தான். அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து இந்த வீக் வந்து 24th அன்னைக்கு ஜூலை 24th அன்னைக்கு இந்த படம் பிரெஞ்சு பிரியாணி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் சிவாஜி நகரில் ஆட்டோ ஓட்டுற ஒரு டிரைவர், அவர் கூட டிராவல் பண்ற ஒரு வெளிநாட்டவர், பிரெஞ்சு வெளிநாட்டவர், இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து உள்ள நடக்கிற மூணு நாள் ஜேர்னி தான் இந்த படத்தோட கதையா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவும் அதே டெய்லர் அதே வாடகையா அப்படின்னு. இந்த நிகழ்ச்சியில இந்த மந்த் எண்டு வரைக்கும் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுங்க தான் ஓவரால் கவர் பண்ணியிருக்கேன்.
ஏற்கனவே தமிழில் வந்து அடுத்து என்னென்ன படம் வரப்போகுதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது புதுசாக வந்து ஏதாவது ஆட் ஆன் மெசேஜஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, தமிழில் வந்து காட்டேரி படம், வைபவ் நடித்து யாமீர் கபைமே டைரக்டர் எடுத்தார்ல டிகே, அவரோட படம் காட்டேரி. அது ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அந்த படத்துக்கு, ட்ரெய்லர்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த படத்தை ஜி ஃபைவ் வாங்கியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே மாதிரி நம்ம சந்தீப் கிஷன் நடித்த கண்ணாடிங்கிற படம், அந்த படத்தோட போஸ்டர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் அமேசான் பிரைமில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதே மாதிரி வேற ஏதாவது ஓடிடி ரிலீசஸ் பற்றி அஃபிஷியல் ரிலீஸ் டேட்ஸோட நான் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.